எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க தெரியல தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவோட டைட்டில் ஸ்பான்சர் வி பெஸ்ட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அனைத்து விதமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவைகளை நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அனுபவமுள்ள அட்வைசர் மூலம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எட்டக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டங்களை பெற திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு நான் ஆட்டுக்கால் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கதுமே கட் பண்ணிங்க, பீஸ் பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சுடுதண்ணி நல்லா காய வச்சு இதில் ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி வந்து சூடாக இருக்கணும், அப்போ ஊற்றிடலாம். அதில் சுடு சுடு தண்ணி ஊற்றினாதான் அந்தளவுக்கு அழுக்கெல்லாம் எடுத்துடலாம், க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஊற்றி இப்போ நம்ம எல்லாம் சுடு சுடு ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இதை 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ காலத்தை சுடுதண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஊற வச்சு. இப்போ பார்த்து இப்போ நீங்கள் அந்த காலை க்ளீன் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இப்படி வச்சு இந்த கத்தி வச்சு இப்போ சுரண்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த தீஞ்சு போன மாதிரி இருக்கு இல்லையா, காலில் வாட்டுறாங்களா தீஞ்சு போடுவாங்க, எவ்வளோ இருக்கிறது இவ்வளோ க்ளீனாக வெள்ளையாகிடும். தீச்சு சுரண்டும் இதெல்லாம் வெள்ளை வெள்ளையே எவ்வளோ பளிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணும்போது சரியாக வந்து தீக்கலனா கூட அங்கே கொஞ்சம் ஒரு முடி இருக்கும், அதெல்லாம் கூட உங்களுக்கு நல்லா க்ளீனாக வந்துடும். அதனால சுடு தண்ணி ஊற்றினா நல்லா ஊறிடும், அப்படியே வந்தீங்கன்னா வராது, அழுக்கு வராது. அதனால இது நான் வாங்கி வந்தது இன்றைக்கி விளையாட்டுக்காள் சுத்தம். இதே மீன் இந்த காலையும் காமிக்கிறேன். இதை வந்து மீனங்கால் நல்லா வச்சு பொறுமையாக இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிங்க. இது வந்து முன்ன கால் பாதம் இது, அதனால் அவங்களே இது நல்லா தீக்கும்போது அதில் எடுத்துருவாங்க. இப்போ இது இது வரும் நல்லா இது கறி தான். இந்த கால் பாதத்தில் ஒரு நெகை மாதிரி வரும், அதை அவங்க ஃபஸ்ட்டு அங்கே தீட்டி வாட்டும் போது அவங்க எடுத்துருவாங்க. வேலை கால் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம இங்கே செய்ய போகிறது ஆட்டுக்கால் பாயா. நான் ஆட்டுக்கால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தேவையான பொருட்கள் ஆட்டுக்கால், தக்காளி, வெங்காயம், பட்டை லவங்கம், முந்திரி, தேங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, மிளகாத்தூள், கறிப்பிள்ளை கொத்தமல்லி சேம் மாரியே பார்க்கலாம். இப்போ ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம காலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காலை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 செட்டு ஆட்டுக்கால் வாங்கி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 பட்டை, 2 ஜாதிக்காய்ப்பூ, 2 ஏலக்காய், இதில் 3 லவங்கம் போட்டு இது ஃபஸ்ட்டு இதே போட்டு நம்ம வேக வச்சிடணும். இதை போட்டுடலாம். தண்ணி வந்து இதில் 3 சொம்பு வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒன்று ஊற்றிருக்கோம் இல்லையா, 1 சொம்பு வைக்கணும். ரொம்ப 3 சொம்பு தண்ணி வச்சுருக்கோம். இதை பூட்டி நல்லா அப்படியே வேக வச்சிடணும். போய் இந்த கடை வச்சுருக்கோம் நல்லா இப்போ போட்டுமா. இப்போ இது நல்லா நம்ம மூடிடணும். இது நல்லா 10 விசில் வாட்டோம். அந்த எலும்பு விட்டு அந்த செல தலையாக வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வேணும். இப்போ 10 விசில் வாட்டோம், அப்படியே வேட்டும். இப்போ 10 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு அட்டை செய்யணும். பாத்திரம் வச்சுக்கலாம். நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு 4 ஸ்பூன், கடுகு பொடி ஆரம்பிச்சிச்சு, பட்டை, லவங்கம், சோம்பு இதை போட்டுக்கலாம். நல்லா கலரிக்கலாம். வெங்காயம் வந்து நான் 3 வெங்காயம் நல்லா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போடுறோம் பச்சை மிளகா வந்து 5 பச்சை மிளகா, ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு போட போகிறேன். ஒரே ஒரு துண்டு தான் நாங்கள் போடணும். ஆட்டுக்கால் பாயா செய்து கோசம் இஞ்சி நம்ம போடணுன்னா பூண்டு நிறைய போடலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆளுக்கு மீடியமாக வந்தால் போதும். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கருப்பு கொத்தமல்லி. ஒரு 3 பீஸ் இருக்கும் தேங்காய் பாது, அந்த அளவுக்கு நான் திருவி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம்.
இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆட்டணும், நம்ம இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இது ஆறிடுச்சு, நல்லா ஆறினா தான் மிக்சி ஜாரில் மாற்றணும். இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது இது நம்ம இதை அரைச்சிட்டு காமிக்கிறோம். இப்போ இது பாருங்க, இந்த அளவுக்கு இந்த அரைச்சா போதும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த குக்கரில் ஆள் அவிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அதில் போட்டிக்கலாம். இது பாருங்க நல்லா கால் எப்படி வந்துருக்கு பாருங்க, உங்களை எடுத்து காமிக்கிறேன். எப்படி நல்லா இந்த அளவுக்கு பத்து விசில் விடுவதான் நல்லா அப்படி எப்படி வந்துச்சு வெந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு இன்னும் ஒரு விசில் விட்டு இன்னும் நல்லா பீஸ் பீஸ் ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு வேணும், அதுதான் பத்து விசில் விட சொர்த்து. கால் முத்தின காலாக இருந்தால் இன்னும் ரெண்டு விசில் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இது அளவுக்கு மீடியமாக இருக்குது, அதனால் நான் பத்து விசில் விட்டுருக்கேன். இப்போ இதை அதெல்லாம் மாற்றிக்கிறேன், அதை போட்டிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போ தான் மிளகாத்தூள் நம்ம போட போகிறோம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். இது வந்து கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆட்டுக்கார பாயா இல்லையா, ஒரு ஸ்பூன் பெப்பர் நல்லா பவுட்ரு அரைச்சி போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். நீங்கள் பத்தெல்லாம் சாப்பிட்டு கூட அப்புறம் போட்டுக்குவோம். கரைச்சியில் போது ஒரு ஸ்பூன் போட்டுருவோம். உப்பு எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு, நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எப்படி இருப்பாங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்படி வெந்து போச்சு பாருங்க, கொல கொலன்னு இருப்பாங்க. இது மேத்த தான் நல்லா பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா செஞ்சுருக்கேன். ரத்த சோகம் உள்ளவங்க, இடுப்பு வலி, கை கால் வலிக்கிறவங்கலாம் கூட இந்த சாப்பிட்டீங்கன்னா இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டா நமக்கு அவ்வளோ எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது ஆட்டுக்காலில். அதனால் உங்கள் வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, எங்கள் நியூஸ் பேப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்துக்கு நன்றி. இந்த வீடியோவை இணைந்து வழங்குபவர்கள் வி பெஸ்ட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அனைத்து விதமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவைகளை நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அனுபவம் உள்ள அட்வைசர் மூலம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எட்டக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டங்களை பெற திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.